हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन नम चैनल सब्सक्राइब பண்ணலனா सब्सक्राइब பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க हेलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ஊப்ஸ் பேஸ் பண்ணி அந்த இன்டர்வியூ क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அத நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊப்ஸ்னா என்ன அப்படினா இஸ் ஜஸ்ட் an ஐடியாலஜி ஐடியாலஜினா இப்போ நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்க ஸோ இந்த இப்போ ஒரு மொபைல் வாங்கும்போது அது அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதே அது வந்து நீட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீட்டாக பண்ணிட்டோன்னா அதில் திருப்பி திருப்பி ஆல்டர் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை ஸோ அப்படியே அந்த நீட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து சொல்கிறது தான் வந்து ஊப்ஸு இந்த சாலிட் பிரின்சிபல் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஸோ இப்போ ஊப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 8 கான்செப்ட் இருக்குது கிளாஸு ஆப்ஜெக்டு மெத்தடு மெசேஜ் பாசிங் என்கேப்சுலேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் பாலிமார்பிசம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இதில் மெயினாக இருக்கிறது நான் கொடுத்துருக்க ஹைலைட் பண்ணியிருக்க 4 தான் என்கேப்சுலேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் பாலிமார்பிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து மெயினாக கேட்குறது இந்த 4 க்வெஸ்சன் ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களை வந்து எடை போட்டுருவாங்க இன்டர்வியூவர் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எவ்வளோ நீங்கள் ஆன்சர் பண்ணுற விதத்துலேயே வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு அதாவது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க பட் அவங்க ஆன்சர் பண்ணுறது பார்த்தா 1 இயர் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ரியல் டைமாக உங்களுக்கு என்ன பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது ஃபுல்லாக டெஃபினிஷன் வச்சு அவங்க படிச்சுட்டு போய் அப்படியே இன்டர்வியூவில் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ராங் வே ஸோ இது என்னென்ன எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க ரியல் டைமில் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கான்செப்டை பார்க்க போகிறோம்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஜஸ்ட்டு 2 லைன் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் So it's a protective barrier that keeps the data and code safe within the class itself. Capsule, இப்போ ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க அப்படின்னா கேப்சூல் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கேப்சூலுக்குள்ளே வந்து இந்த பவுடர் வச்சுருப்பாங்க டேப்லெட்டை தான் நான் சொல்கிறேன் அந்த கேப்சூலில் பவுடர் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பவுடரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக அந்த கேப்சூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து என்கேப்சுலேஷன் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வேலெட் இப்போ உங்கள் இன்டர்வியூவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேக்கெட்டில் வந்து பணம் வச்சுருப்பீங்க எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்றது ஆப்போசிட்டில் இருக்கிற இன்டர்வியூவருக்கு தெரியாது ஸோ இது வந்து என்கேப்சுலேஷன் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் நம்ம பர்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்றது அவுட் சைடில் யாருக்கும் தெரியாது ஸோ ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அமௌண்ட்டை நம்ம பர்ஸில் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை தான் வந்து டேட்டா ஹைடிங் ஆர் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த என்கேப்சுலேஷனுக்கும் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இன்டர்வியூவில் வந்து மெயினாக மாற்றுறது இதுதான் என்கேப்சுலேஷன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க பட் இப்போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்குவீங்க ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அப்படின்றது அவுட் சைட் வேர்ல்டுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்றது என்கேப்சுலேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா அந்த பணம் எப்படி வந்தது த்ரோ எனக்கு பேங்க் வழியாக வந்திருக்கலாம் பேங்க்கில் வந்து வித்ட்ரா பண்ணி அந்த பர்ஸில் வச்சுருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணி பர்ஸில் வச்சுருக்கலாம் இல்லை யூடியூப் இன்கம் வச்சு அந்த நான் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அந்த இன்கம் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி வந்தது அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ஆக்ட் ஆஃப் ரெப்ரசன்டிங் எசென்ஷியல் ஃபீச்சர் வித்தவுட் இன்க்ளூடிங் த பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை வந்து வச்சுருக்கோம் ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் மெயின் டிஃப்ரென்ஸு ஸோ இன்டர்வியூவில் கேட்டால் அதாவது இன்னும் 2-3 டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கார் டிரைவ் பண்ணுறீங்க டிரைவ் பண்ணும்போது அதில் இன்டர்னல் பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அப்படிதானே அது தெரிஞ்சுக்கவும் அவசியம் கிடையாது நமக்கு தேவை காரில் ஏறி உட்காந்தோ அதை டிரைவ் பண்ண தெரியுது அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ டிவி யூஸ் பண்ணுறீங்க அதை ஆன் பண்ண ஆன் ஆகும் பட் அதில் இன்டர்னலாக என்ன ஒர்க் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது அவுட் சைட் வேர்ல்டுக்கு தெரியாது ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அடுத்து வந்து மெயினான கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே மெயினாக வந்து பேரண்ட்டு சைல்டு இந்த மாதிரி நிறையா ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பேரண்ட்கிட்டேருந்து ஒரு குழந்தைக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்து டிரைவ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் அப்பா வந்து கார் மெக்கானிக்காக இருக்காங்க
அது அவங்களோட டேலண்ட்டும் அந்த குழந்தைக்கு இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னல் டேலண்ட் அந்த குழந்தை வந்து ட்ராயிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மியூசிக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அடிஷ்னல் டேலண்ட் அக்யூரிங் பேஸ் குவாலிட்டிஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் தேவையான குவாலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னெரிட்டன்ஸ். இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நம்ம மொபைலில் ஓல்டர் வெர்ஷனாக அந்த பட்டன் மொபைல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பட்டன் மொபைலுக்கும் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இந்த பட்டன் மொபைல்ன்றது வந்து பேரண்ட் கிளாஸு. இப்போ மொபைல்னாலே பேசிக்காக அதில் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், இது ரெண்டு தான். இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் காமனாக இருக்கா? ஆனால் அந்த பட்டன் மொபைலுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஆண்ட்ராய்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அந்த கால் மெசேஜ் அப்படின்றத மட்டும் நம்ம அந்த பட்டன் மொபைல் அதாவது பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையானது, இப்போ டச் தேவைன்னா டச்சை போட்டாங்க, கேமரா தேவைன்னு கேமரா போட்டாங்க, அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இனிமேல் வரப்போகிற ஃபோன்ஸ்க்கு இதை விட எக்ஸ்ட்ரா வந்து ஃபோனையே சின்னதாக்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை இனிமேல் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேசிக் குவாலிட்டிஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுமோ அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னெரிட்டன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை இதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து தனித்தனி வீடியோவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலி அப்படின்னாலே மெனி அப்படின்னு சொல்லுவாங்க, மெனி ஃபார்ம்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோர் தென் ஒன் ஒர்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து பாலிமார்ஃபிசம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் அம்மா இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருப்பாங்க, அதே டைமில் டிவி ஓடிட்டுருக்கோம், அதில் சீரியலோ ஏதோ பார்த்துட்ருப்பாங்க. சேம் டைமில் வந்து ரெண்டுன்னில் மோர் தென் ஒன் ஆக்ஷன்ஸு பெர்ஃபார்ம் பண்ணுது. சப்போஸ் இப்போ ஃபோன் வந்து அதை எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அட் டைமில் வந்து அவங்க எத்தனை ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் என்கேப்சுலேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்ஃபிசம்ஸ்க்கு தனித்தனியாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அடுத்தடுத்த டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், அந்த டாப்பிக்கில் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.